அன்புள்ள என் காதல் கண்மணி ராதாவுக்கு. ஆரம்பத்திலேயே அன்புள்ள காதல் கண்மணின்னு எழுதுனா அவன் கோச்சிட்டான், என்ன பண்றது? அவன் நம்மளை காதலிக்கிறானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வேண்டாம், வேற எழுதும். அன்புள்ள ராதா, நாம் சந்தித்து பேச ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். எங்கே எப்போது சந்திக்கலாம்? எங்கே எப்போது சந்திக்கலாம்? என்ன ஸ்மக்லர்ஸ் லெட்டர் எழுதுற மாதிரி இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்க முடியே, ஒரு லவ்வே இல்லையே. இது வேண்டாம். என்ன கண்ணா, என்ன எழுதிட்டு இருக்க? ஐயா, லவ் லெட்டர் சரித்திரத்துல பா, அந்த அனார்கலிக்கு அம்பிகாபதி லெட்டர். ஒரு காதல், காதல் கிடையாது சார். யார் கொடுத்த ஐடியா? என் ஃப்ரெண்டு கொடுத்த. உளராம உண்மையை சொல்லு, நான் உனக்கு தாட்ச் பண்றேன். நம்ம அழல், நம்ம ராதா இல்லப்பா, நம்ம ராதா. அவன் மேல எனக்கு ஒரு இது. இது ஒரு இது. எதுப்பா? வெரி குட், வெரி குட். உனக்காக பெண் தேட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. உன்னுடைய செலக்ஷன் ஏ ஒன். ஆனா அவ உன்ன காதலிக்கிறாளா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் லெட்டர் எழுதலாம்னு பாக்குறேன். அந்த கழுத வரவே மாட்டேங்க. நேர பேச வேண்டிதானே? நான் அவ கூட நேரா பேசினா எனக்கு உள்ள போயிடுதே. எது பேச்செல்லாம்? பந்து ஒன்னு எகிரி வந்து வாய்க்குள்ள நுழைஞ்சுகிட்ட மாதிரி. என்ன உனக்கு இப்ப லவ் லெட்டர் அவ்வளவுதானே? நான் சொல்றேன் எழுது. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ரெடியா? மை டியர் ராதா. மை டியர் ராதா, உன்னுடைய ராஜாராம் அன்புடன் எழுதி கொள்வது. உன்னுடைய ராஜாராம் அன்புடன். அப்பா, சாரி சார், சாரி. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதி கொள்வது. நான் உன்னை முதன் முதலாக பார்த்த பொழுதே என் இதயத்தை முழுக்க முழுக்க பறிகொடுத்து விட்டேன். உன்னிடம் பலமுறை பேச வேண்டும் என்று துடி துடி என்று துடித்தேன். துடி துடி எத்தனை? மூணு துடி போட்டுருக்கேன். துடி துடி என்று துடித்தேன். துடி சதக் சதக்குங்கிற மாதிரி துடி துடி என்று துடித்தேன். ஆனால் இயற்கையிலேயே எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். கரெக்ட். அதனால் என் எண்ணத்தை உள்ளது உள்ளபடி எழுதுகிறேன். உன் மனதை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். களங்கமில்லாத என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு. சரவணன், சரவணன், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். பீட் பண்ணிட்டீங்க அப்பா. நான் என்னென்ன மனசுல நினைச்சிருந்தனோ அது அப்படியே எழுத வச்சிட்டீங்க. சாரி, இவ்வளவு ஜோரா காதல் கடிதாசி எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே. நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போது ஏதாவது லவ் லெட்டர் ஏதாவது பர்சனல்லாம் கேட்கக்கூடாது? ஆமாடா, நானும் காலேஜ்ல படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, ஒரு நாள் பத்து லெட்டர் எழுதுவேன். சரணா, தவறிப்போய் கூட இது அம்மா கிட்ட சொல்லிடாதா? சொல்லிடுவேன். அவன் என்ன சொல்றது? ஐயோ, அப்பாவும் ராத்திரி சாப்பாடு இல்ல. ஏங்க மறக்கிறீங்க? அவளுக்கு எப்படி லெட்டர் எழுதுறது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா நான் சொன்னேன் அவன் எழுதலாம். வேற ஒண்ணு இல்லப்பா. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னது? நாளைக்கு அந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கு மருமகனா வர்றான்னு வச்சுக்கோங்க. மாமனார் தான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாப்புல எழுத தெரியாத என்ன செய்வேன்? மம்மி, குமி, ஐயோ ஐயோ, என்ன பண்ணுவேன்? இப்படி கிழிச்சு போட்டு நான் எப்படி எழுதுவே திருப்பி? ஆஹா, ஏ சாய் சாய்.
பார்த்து எழுத வேண்டியதானே. ஐயோ, விழுந்து விழுந்து படிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? அதானா இது? ராஜா சுக்கு காபி, பிளாக் காபி, டீ, போர்ன்விட்டா அமுல் மட்டும் விட்டுட்டேன். பிடிக்காது. ஆமா, நீதான் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டிய, மறுபடியும் விழுந்து விழுந்து படிக்கிற மலையா? படிச்சு பாஸ் பண்ணா போதுமா? வேலைக்கு போக வேண்டாம். நாளைக்கு எங்க அப்பா ஒரு பெரிய இடத்துல இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அந்த பாவிங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்க தெரியாது. எல்லா புத்தகத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டோம்னா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா அத்தனை கட்டிடலாம். இன்டர்வியூனாலே எனக்கு அடி வைத்த கணக்கு. நம்ம பசங்களே, நீ தானே அடிக்கடி இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றவன். நீ அனுபவத்தனாச்சே. ஆமா, இன்டர்வியூனா எத்தனை பேர் உட்காந்து கேள்வி கேட்பாங்க? ஒரு அஞ்சு பேர் அப்படி சேர்ல உட்காந்து கேள்வியை குறுக்க குறுக்க விடுவாருங்க. சில நேரங்களில் பத்து பேர் உட்காந்து படப்படப்படப்படப்படப்படும் கேள்விகளை கேட்பாங்க. சம்டைம்ஸ் உரு கண்ணை வச்சுட்டு ஒருத்தரே ஒருத்த மறட்டுவான். ஒரு நாள் ஒரு கம்பெனியில இன்டர்வியூக்கு போய் வாங்க வாங்கன்னு வாங்கிட்டேன். என்ன வாங்கினேன்? ஒரு கம்பெனியில இருந்து எனக்கு இன்டர்வியூ ஆர்டர் வந்தது. சரி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆர்டர் கையில் எடுத்துன்னு கடகடன் அந்த கம்பெனி போனேன். அந்த கம்பெனியில இருந்த பியூனுக்கு என் மேல ஒரு பரிதாபம் வந்துருச்சு. தம்பி, கொஞ்சம் இப்படி வரையா, காதை மட்டும் கொடுன்னு. சரின்னு போய் காதை கொடுத்தேன். ஏற்கனவே இந்த கம்பெனி மேனேஜர் மச்சனனுக்கு இங்க வேலை போட்டாச்சு. ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு கண் துடைப்புக்காக உங்களெல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டு பழி வாங்குறாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல ஏறி இறங்குறோம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஃபுல்லா ஏறிட்டன. படுத்தனவுட்டா அப்படியே டோரை தரணும் உள்ள போனேன். எத்தனை படி ஏறி வந்தீங்கன்னா ரெண்டே தவ்வுல வந்தேன். இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னா கூடுவாஞ்சேரின்னு. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்னா நானா இருந்தா ஆறே மாசத்துல முடிச்சிருவேன். உங்க வயசு 197. எங்களெல்லாம் மடைய நினைச்சிருக்கியா, கிண்டல் பண்றீங்க? என்ன மடைய நினைச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் கிண்டல் பண்றீங்க. ஏற்கனவே மேனேஜர் மச்சனுக்கு வேலை போட்டுட்டு என்ன ஏண்டா கேள்வி கேட்கறீங்க? போங்கடாங்க. அஞ்சு பேரும் சேர்ந்த மாதிரி காட்டினாங்க. அங்க பிடிச்ச ஓட்டம் நேரம் வீட்டுல வந்துதான் இன்டர்வியூக்கு போன. இப்படியா பதில் சொல்றது? அப்படி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் சொல்றேன். அவளும் அவனும் கிணத்துக்கடியில இருந்து அப்படியே பின்னிக்கிட்டு கொடி பின்னாமலேயே மேல வராங்க. எப்படி மட்டும் அபோத மூவின்னு ஒரு படம் டாப்பா இருந்தான். வரீங்களா? போலாம். சரி போங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்பா நீ வரலையா? நோ, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். இன்னும் ஸ்கூல் பையனா நீ? அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட போய் தூக்கு தோளை. தோளுக்கு மிஞ்சிட்டா அப்பா தம்பி ஆயிடுவாரா? அப்பா என்னைக்கு அப்பா தாண்டா? எல்லாரும் சொன்னாங்கடா, நான் கேட்கல. இப்பதான் தெரியுது இது அப்பா பிள்ளைன்னு. எல்லாரும் சொல்லட்டும், நீ சொல்ல. எனக்கு என்ன, நான் அப்பா பிள்ளைதான். எங்க அப்பா மேல எனக்கு பிரியம். அதனால தான் அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு. நிறைய செல்லம் கொடுக்கிறாரு. உங்கள மாதிரி அப்பா ஏமாந்த துட்டை திருடுறது, மாட்டிக்கு நான் உதவ வாங்குறது, அந்த கதையில நமக்கு வேண்டாம். நாங்க இப்படி இருந்தாதான் உனக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் நீயே வச்சுக்கோ. இப்ப நம்மள வீட்டுக்கு விடு. இந்த கேஸ் அபா படத்துக்கு வராது, அப்பாவை தேடி போகுது. நம்ம போறா. போதுமே, சாப்பிடுற அம்மா உனக்காக தான் ஸ்பெஷல்ல. நல்லது நிவரல, எல்லா தத்து கொஞ்சம் உப்பு கொண்டா
என்னை
இது ஏன் வீடு இன்னைக்கு தாலு 7 லட்சத்துக்கு போகும் 7 வருஷத்துக்கு முந்தி உங்க அப்பா என்ன ஏமாத்தி 70000க்கு வாங்கிட்டான் என் வீட்டை முதல்ல திருப்பி கொடு அப்புறம் நான் உனக்கு பணம் தரேன் மாமா நான் சொன்னதை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்பா வந்தோன்ன சொல்லி உங்களுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றேன் உங்க அப்பா வர வரைக்கும் ரேஷன் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருப்பா இப்ப நீ கொடு அப்புறம் உங்க அப்பா கிட்ட வாங்கி கொடு இத பாருங்க நீங்க பண்றது பிளான் நீங்க ரேஷன் போறதுக்கு இனிமே நாங்க பணம் தர முடியாது உங்களுக்கு பணம் தர வேண்டாம்னு உங்க பொண்ணே சொல்லிருச்சு நீங்க போயிட்டு வாங்க தம்பி வீட்டை பாத்துட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன் நான் பெத்த கழுத இங்க வந்து எனக்கு காசு கொடுக்க வேணாம் சொன்னாரா ஆமா அது நல்லதுக்கு தான மாமா சொல்லிச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் குதிரை பந்தயம் ஆடுறது தப்பா நான் 4 வீட்டை வித்து ஆன அனுபவம் எனக்கு உண்டு இப்பவே போய் அவளை என்ன செய்யறப்பா என்ன மாமா செய்வீங்க என்ன செய்வனா செய்யறப்பா இதே கத்தி எடுத்து ஒரே குத்து ஓச் பேசப்படா உங்கட்ட பணம் இருக்கா 50 ரூபாய் கொடு அண்ணா அண்ணா மாத்திரம் வருது அதெல்லாம் வரப்படா பேங்க் கட்டிடும் பாரு 50 ரூபாய் நீ கொடுத்தீங்கன்னா தான் உன்னை பாத்ரூமுக்கு விடுவேன் இல்லைன்னா எல்லாமே இங்கேதான் கண்ணின் கடைப்பார்வை காதலியே காட்டிவிட்டால் மண்ணின் குமரனுக்கு வாவல் மவளி மவளி எனக்கு எப்பவுமே இப்படித்தான் கடைசியில மாட்டிக்கும் கடுகாகும் ஏ கடுகா ஏஸ் 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 கடுகா 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 ராதா இஸ்கால் லக்கடி ரவுண்ட் டப்பானா கண்ணா யார்கிட்ட மூக்கு குத்துற நீயாவது மூணு பேரை அடிக்கிறதாவது நீ வேணா ராதா போய் கேட்டு பாரு ஒரு அடி ஒரு இடி ஒரு கடி அவனுங்க அவன் மேல கை வச்சதுக்கு உனக்கே கோபம் வந்தது ஒரு பொண்ணு மேல 4 பேர் கை வச்சா ஒரு ஆம்பளைக்கு ஒரு இது வராது அந்த பொண்ணை பார்த்து ஒரு இது எது அது காதலா நீ அவளை காதலிக்கிறேன்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா உன்ன அவ காதலிக்கிறாளா அது உனக்கு தெரியாதா காதல மனசு குளிச்சிட்டு இருந்தா எப்படி அரிசியும் உளுத்தானே இட்லி வரும் அதுக்காக நேரத்துக்காக வெயிட் பண்றேன் முதல்ல எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவகிட்ட அதை பத்தி பேசணும் அப்பா கிட்ட பர்மிஷனா எல்லாத்துக்கும் தான் அப்ப ஒன்று போய் பெண்ணில் பேசு அப்புறம் கச்சமச்ச கச்சமச்ச கச்சமச்சு பேசணும் கச்சமச்ச நல்லா இருக்க செடி மரவில் காதல் மொழிகள் அப்படி பேசி ஒரு கல்யாண லெவலுக்கு வர்றப்ப அப்பா கிட்ட பர்மிஷன் ஐடியா நாளைக்கே இதை பத்தி அவகிட்ட பேசிடுறேன் வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன் அர்த்தங்களா பரவாயில்ல வாங்க வாங்க உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா எப்போவாது எப்போவாதுன்னு தான் ஆரம்பிக்கும் அப்புறம் எப்பவும் பிடிச்சுக்கோ நல்லா தமாஷா பேசுறேங்க ஆமா உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா எனக்கா இந்த தெருவுல எத்தனை வீடு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்கும் அதுல 15 வீடு எனக்கு சொந்தமா இருந்துச்சு 15 வீடு அதுல 14 வீட்டை இதுக்காகவே வித்து செலவழிச்சேன் அப்ப எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் என்ன 14 வீட்டு வித்துட்டீங்களா 25 வருஷம் குதிரை பந்தயம் குடிப்பழக்கம் 14 நிறுத்தினே அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்போ இந்த வீடு ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட வாடகையில கழிச்சுக்கலாம் உங்க பொண்ணு ராதா வாடகை பணத்தை உங்ககிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்க அவ அப்படித்தான் சொல்லுவா என் மக தானே நான் பாத்துக்கிறேன் மனசு சரியில்லை இந்த கழுத தீர்த்தத்தை கொஞ்சம் போடலான்னு நல்லதா போச்சு ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நமக்கு போத வாடகையில கழிச்சுக்க மாட்டேங்கிற அத வேற கழிச்சு அஜிமாவுத்தாரு மாசம் 10,000 லாபம் வருது செலவு தெரியல 10,000 மாசமா
என்னப்பா தொழில் அது? அதான் சார், இறால் எல்லாம் இறால் அந்த டப்பால் அடிச்சு ஃபாரினுக்கு அனுப்புறேன். கேரளால ஒரு ஃபேக்டரி இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். உங்க சொந்த ஊர் கேரளாவா? இல்ல சார், விசாகப்பட்டினம். அங்க ரெண்டு கப்பல் ஓடுது. எங்க அப்பாவும் அப்பாவுக்கு எனக்கும் சண்டை வந்தது, சொந்தமா சம்பாதிக்கிறான்னு இங்க ஓடி வந்தது. कल्याण तलव अलगना அது அத்தனை மதங்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன? எனக்கு சம்மதம் இல்ல. நான் சரவணனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரவணன் சொல்லாத சரவணன் அவன் பாட்டிலே தர மாட்டான். பாப்பா நான் என்ன செய்யறது? அடட்டி பாத்து பாத்து உன்னுக்கு மதிய மாட்டேன்றாளே. அந்த ஆபீசர் பாக அரக்க இருக்க சரவணன் இல்ல, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். மாமா நீங்க மட்டும் சரியனு சொல்லுங்க. ராதாவை எப்படி அடையறதுனே எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல சரின்ட்டேன. எத்தனை தடவை சொல்றது? இப்ப மணி என்ன? கைய காட்டு. 1 மணி. மாமா சாயந்திரம் 5 மணிக்குள்ள ராதா கழுத்துல நான் தாலி கட்டறேன். எப்படி எப்படி? எப்படியோ மாமா நீங்க மட்டும் நான் கூப்பிடுற வரைக்கும் கீழ வரக்கூடாது. அது வரைக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டே இருங்க. பத்தா இன்னொரு பாட்டில் கொண்டா ஜீரோல இருக்கு, எடுத்துக்கோ. कल्याण என்ன செய்யறப்பா? பின்னாலே அனுப்புற ஆறு மாசம் டோய்
थोड़ा काम है उसको वास्ते में बॉम्बे से इधर आ गया। आपको वो मुखर्जी मालूम है? आमा मुखर्जी ये बेस्ट फ्रेंड அவர்தா நிம்பகிட்ட நம்மளை அனுப்பிச்சாரு அவருக்கு பைசா எப்பவாது வேணும்னா நம்மள்தா கொடுக்கிறாரு அவரே பெரிய கோடீஸ்வராச்சே கோடீஸ்வரருக்கு அப்பா நம்ம நம்ம கொடுக்கிறாரு நிம்பளுக்கு ஏதாவது பைசா வேணும்னா போ சொல்லுங்க நம்ம கொடுக்கிறாரு கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன் சாப்பா நிம்பள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் ஆளா சாதாரண ஆளுலே ஒரு கொலகாரம் வேணும் கொலகாரம் बॉम्बे में ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கா சைதான் நமக்கு உசூர் வாங்கலாம் அவனுக்கு ஹதம் பண்ணணும் அவனுக்கு மர்டர் பண்ணணும் நிப்பிள் பிட்டு கேட்டா நிறைய பணக்காரர்களை பிள்ளை அதுக்குள்ள முக்கஞ்சி தான் சொன்னா அவருக்கு எப்படி தெரியும் என்ன வேட்டுக்கிறான் நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கார என்ன கிழிச்சான்னு கேட்க கூடாது அதுக்காக மாப்பிள்ளையோட பாக்கி செலவுக்காக 2-2 லட்சம் குடியா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் நீங்களே சொல்லுங்க நான் போலீஸ் ஆபீசர் அவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியுமா அதனால்தான் சொல்றேன் உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய எடுத்து போனா பாருங்க பாருங்க அவருடைய பொண்ணு என் பொண்ணு மாதிரி அவ்வளவு சிநேகிதம் இப்போ என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவர் தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா இல்ல அவர் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது நான் உதவி செய்யாம இருக்க முடியுமா நோ நோ அதெல்லாம் தப்பு மிஸ்டர் எத்திரா நீங்க சும்மா இல்ல உலகம் தெரியாம பேசிக்கிட்டு என்ன உங்ககிட்ட பணம் இல்லன்னா என்ன எங்கிட்ட இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டா எல்லாம் சரியா போயிடும் மிஸ்டர் அண்ணாவங்க நீங்க எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தியா பணம் தர சொல்றேன் கல்யாணத்தை நானே முன் நின்று நடத்துறேன் வெறும் சொல்றேன் இவனு அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம் சொல்லிடுறேன் நிச்சயதார்த்தம்